குரு வந்தனம். ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை, ஓம் ஸ்ரீ குருவே சரணம் சரணம் சரணம். திருச்சி முசிறி சாலையில் உள்ள ஆமூர் திருத்தலத்தில் காவிரி கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ரவீஸ்வரமூர்த்தி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சூரியமூர்த்திகளாலும் வணங்கப்படும் ஈஸ்வரமூர்த்தியாகவே திகழ்வது பூலோக மக்களின் பெரும்பேராகும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சூரியமூர்த்திகளும் தினமும் ஸ்ரீ ரவீஸ்வரமூர்த்தியை வணங்கியே தங்களுடைய அன்றைய பணியை தொடங்க வேண்டும் என்பதே இறை சட்டம். சூரிய பகவான் காலையில் உதயமாகும் போதும் மதிய நேரத்திலும் மாலையில் மறையும் பொழுதும் வெவ்வேறு சக்தி பரிமாணங்களுடன் திகழ்வது அனைவரும் அறிந்ததே. இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தாலும் சூரிய கதிர்களின் கோண அளவாலும் ஏற்படுவதே என்று நாம் கூறினாலும் இதற்கு பின்னால் அமைந்துள்ள ரகசியங்கள் கோடானு கோடியாகும். இங்கு சூரிய பகவானின் மூன்று கோண சக்திகளை பற்றி மட்டுமே விளக்குகிறோம். திண்ணக்கோணம், கன்னிக்கோணம், பரிதி கோணம் என்பவை சூரிய பகவான் இந்த பூமண்டலத்தில் வர்ஷிக்கும் மூன்று முக்கியமான கோண சக்திகளாகும். கன்னிக்கோண சக்திகள் காலையில் சூரியன் உதிக்கும் போதும் பூமியை தழுவும் சக்திகள். திண்ணக்கோணம் என்பது நண்பகலில் சூரியன் தலைக்கு நேராக செங்குத்தாக இருக்கும் போது தோன்றும் ஆதவ சக்திகள். பரிதி கோணம் என்பது சூரிய பகவான் பூமியிலிருந்து பகல் பொழுதின் நிறைவாக மீளும் கோண சக்திகள். இதில் திண்ணக்கோண சக்திகள் பொங்கி பெருகும் நேரமே அபிஜித் முகூர்த்தம் எனப்படுகிறது. இத்தகைய மங்கள சக்திகள் நிறைந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தோன்றிய பெருந்தகையே ஸ்ரீ ஓமாமாம் சித்தர் ஆவார். ஓமாமாம் சித்தர் தோன்றிய அவதாரத்தலம் திருச்சி ஆமூர் அருகில் உள்ள திண்ணக்கோணம் எனும் கிராமமாகும். ஆமூர் ஸ்ரீ ரவீஸ்வரர் சிவாலயத்தில் கன்னிமூலையில் உள்ள சிவலிங்க மூர்த்தியில் அவர் ஐக்கியம் அடைந்தார் என்பதே சித்தர்கள் கூறும் ரகசியமாகும். ஓமாமாம் சித்தரின் இயற்பெயர் பருதியப்பர் என்பதே. ஓமாமாம் சித்தரின் பெற்றோர்கள் சூரிய பூஜையில் சிறந்து விளங்கியதால் தஞ்சை ஒரத்தநாடு நெடுஞ்சாலையில் உள்ள பரிதிநியமன் திருத்தல ஈஸ்வரரின் நாமமான பருதியப்பரை குழந்தைக்கு சூட்டி வளர்த்தனர். ஓமாமாம் சித்தர் யார் எதை கேட்டாலும் ஓம் என்ற பதத்தில் ஆரம்பித்தே அவர் பதில் கூறியதால் மக்கள் நாளடைவில் அவரை ஓமாமாம் சித்தர் என்றே அழைக்க ஆரம்பித்தனர். உதாரணமாக ஒருவர் அவரிடம் சுவாமி இன்றைய திதி என்ன என்று கேட்டால் அதற்கு அவர் ஓம் இன்று பௌர்ணமி திதி என்பார். ஒருவர் அவரிடம் சுவாமி உங்களுக்கு பால் வேண்டுமா என்று கேட்டால் ஓம் அடியனுக்கு எதுவும் வேண்டாம் என்று எந்த பதிலை கூறுவதாக இருந்தாலும் அவர் ஓம் என்று சேர்த்தே கூறியதால் ஓம் ஆமாம் சித்தரானார். பிரணவ ரகசியங்களை முழுமையாக உணர்ந்தவர் இவர் ஒருவரே என்பதால் இவரை பிரணவ சித்தர் என்றும் அழைப்பதுண்டு. சூரிய வழிபாட்டிலும் சக்தி உபாசனையிலும் உன்னத நிலையை அடைந்தவர். முதன் முதலில் அம்பாளிடம் ஞானப்பால் பெற்றவரே ஓமாம் சித்தர் என்பது சித்தர்கள் அறிவிக்கும் ஞான ரகசியமாகும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தோன்றுவதற்கு முன்னரே ஓமாமாம் சித்தர் ஆமூரில் ஜீவ சமாதி ஐக்கியம் கொண்டு விட்டார். சம்பந்தர் பிறந்த நாள் முதலாக தினமும் மனவழி மார்க்கமாக ஆமூர் வந்து ஓமாமாம் சித்தர் பிரானை தரிசனம் செய்து அதன் பயனால் மூன்று வயதில் அம்பாளிடம் ஞானப் பெறும் பாக்கியத்தை பெற்றார். அதனால் ஓமாமாம் சித்தருக்கு ஞானப்பால் சித்தர் என்ற நாமமும் பிரசித்தமாயிற்று. பிரணவம் என்பது இறை சக்தியின் முழுமையை குறிப்பதால் பிரணவத்தின் பொருளை விளக்க வந்த பிரணவ சித்தரின் வாழ்க்கையும் முழுமையாக அமைந்தது. ஓமாமாம் சித்தர் 120 வருடங்கள் இப்பூமியில் வாழ்ந்தார். உண்மையில் ஜோதிட ரீதியாக மனித வாழ்க்கை என்பது 120 வருடங்கள் கொண்டதே. எதற்காக இறைவன் மனிதனுக்கு 120 வருடங்கள் அளித்தான்? இதை விளக்குவதாக அமைந்ததே ஓமாமாம் சித்தரின் தெய்வீக வாழ்க்கை. ஏற்கனவே கூறியது போல் சூரிய பகவான் மூன்று கோண சக்திகளுடன் திகழ்கிறார் அல்லவா? கன்னிக்கோணம், திண்ணக்கோணம், பருதி கோணம் என்று அந்த மூன்று கோண சக்திகளையும் சூரிய பகவான் மூன்று சிவ மூர்த்திகளை தரிசனம் செய்தே பெறுகிறார். அதாவது காலையில் சூரியன் உதயத்தின் போது ஆமூர் ஸ்ரீ ரவீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை வணங்கி கன்னிக்கோண சக்திகளையும், நண்பகல் ஸ்ரீ பசுபதீஸ்வரரை திண்ணக்கோணத்தில் வணங்கி திண்ணக்கோண சக்திகளையும், மாலை அஸ்தமன நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பருதி நியமம் திருத்தலத்தில் அருள்புரியும் ஸ்ரீ பருதியப்பரை வணங்கி பருதி கோண சக்திகளையும் பெறுகிறார். ஓமாமாம் சித்தர் இந்த மூன்று தலங்களையும் முறையாக வணங்கி சூரிய பகவான் அனுகிரக சக்திகளை மக்களுக்கு வாரி வழங்கி அருந்துண்டாற்றி வந்தார். இதற்காக அவர் ஆற்றிய வழிபாடே பிறைக்குள் பிறை சூரிய வழிபாடு என்பதாகும். அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் கூடிய ஒரு பட்சத்தை வளர்பிறை தேய்பிறை என்கிறோம் அல்லவா? இந்த இரு பட்சங்களிலும் ஆமூர், திண்ணக்கோணம், பரிதி நியமம் திருத்தலத்தில் உள்ள இறை மூர்த்திகளை நடந்து சென்று தரிசனம் செய்து வருவதே பிறைக்குள் பிறை சூரிய வழிபாடு ஆகும். இந்த கணக்கில் ஒரு வருடத்திற்கு சுமார் 25 பிறை வழிபாடுகள் என கணக்கிட்டால் 40 வருடத்தில் 1000 பிறை வழிபாடுகளை நிறைவேற்றலாம்.
இவ்வாறாக 120 வருடங்களில் 3000 பிறை வழிபாடுகளை நிறைவேற்றி கன்னிக்கோணம் திண்ணக்கோணம் பரிதிக்கோண சூரிய சக்திகளை உலகிற்கு அளித்து அருண் தொண்டாற்றியவரே ஓமாமாம் சித்துபிரான் ஆவார். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.